ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சுகாதாரத்துறையிலிருந்து வெளியே வந்திருக்க ஒரு நல்ல அரசாங்க வேலைவாய்ப்புக்கான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கான கேட்டகரி பார்த்திங்கன்னா ஈரோடுக்கான மருத்துவத்துறைக்கான வேகன்சியாக வந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட், இதில் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி முடிச்சிட்டவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேரா மெடிக்கல் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட், இதில் பார்த்திங்கன்னா டாப் 10,500 கிட்ட சேலரி சொல்லியிருக்காங்க. பிசிஎஸ்சி ஆர்த்தோமெட்ரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட், இது பார்த்திங்கன்னா 15,000 சேலரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஆர் பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்களும் அப்ளை பண்ண முடியும். ஐடி கோஆர்டினேட்டர், இது பார்த்திங்கன்னா 16,500 சொல்லியிருக்காங்க. எம்சிஏ பிஇ பிடெக் முடிச்சவங்க 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டெண்டர், இது பார்த்தீங்கன்னா 8,500 பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு 10,000 வேகன்சி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் டிகிரி கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 10th அண்ட் லைட் மோட்டர் வெஹிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது லைசன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். 9,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் லெவலில் இருக்கிறவங்க, எம்பிபிஎஸ் முடித்தவங்க ஆர் ஆயுஷ் அண்ட் ஆயுர்வேதா நர்சிங் அண்ட் சோஷியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தா இந்த 8 வேகன்சிக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் நேரடியாக ஈரோடு சுகாதார பணி இணை இயக்குனர் அலுவலகத்தில் வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அட்ரஸ் ப்ரூஃபு, அது இல்லாமல் வேறு எதனா எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுக்கான ரிலவெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் 20 அக்டோபருக்குள்ளே நேரடியாகவோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான விலாசம் பார்த்தீங்கன்னா /துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஈரோடு மாவட்டம். இந்த விலாசத்துக்கு நீங்கள் வந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா சுகாதாரத்துறைக்கான தமிழக அரசுக்கான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.